உங்களுக்கு கதை சொல்லிட்டா சார். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் யுலிசிஸ். நான் உங்கள் மாதேஸ்வரன். இன்னைக்கு நம்ம அமெரிக்க எழுத்தாளரான யூஜின் ஒனில் எழுதிய த ஹேரி ஏப் அப்படிங்கிற ஒரு நாடகத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். டிரான்ஸ் அட்லாண்டிக் லைனா அப்படின்னு ஒரு கப்பல் இருக்கு. அந்த கப்பலில் யாங்க்னு ஒரு ஃபயர்மேன் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட வேலை என்னன்னா, அந்த கப்பலில் இருக்கிற கேப்டன் எப்பப்பெல்லாம் ஹாரன் அடிக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து என்னன்னா, அந்த கறி எடுத்து அந்த கப்பலில் இருக்கிற ஸ்டீம் என்ஜின்குள்ளே போடணும். ஸோ இந்த வேலையை அவர் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து சாதாரணமாக அந்த வேலையை பார்க்கல, ரொம்ப லவ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஃபயர்மேன் வேலை அவர் மட்டும் பார்க்கல, அந்த கப்பலில் வந்து என்ன ஒரு 10-15 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த யாங் பார்க்கறக்கு எப்படி இருப்பாருன்னா, நல்லா கட்டுமஸ்டா ஒரு 6.5 உயரத்தில் இருப்பார். அவர் முகம் ரொம்ப விகாரமாக இருக்கும். ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா, மனுஷ குரங்குன்னு சொல்லி அவரை கூப்பிடுவாங்க. இந்த ஹேரி ஏப்னு சொல்லிட்டு இந்த யாங்கோட உருவத்தை கண்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறது உண்டு. அதனால யாங்க்கு என்ன நினப்புனா, நம்ம தான் இந்த 10 பேருக்குமே லீடர், நம்ம சொல்றது இவங்க எல்லாம் செய்வாங்க, நம்ம தான் இந்த கப்பலை ஓடுறதுக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இந்த கப்பல் 8 நாளா கடல்ல பயணம் பண்ணிட்டு இருந்திருக்கு. இன்னும் 2 மணி நேரத்துல நியூயார்க் துறைமுகத்துக்கு வந்து இந்த கப்பல் போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ யாங்க்கும் அவன் நண்பர்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், கறி அள்ளி போட்டு போட்டு டயர்ட் ஆகிட்டோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, என்னன்னா இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறதுக்கு நான் வந்து நேராக நரகத்துக்கே போயிடுவேன் அப்படின்னு அந்த அங்கே இருக்கிற அவன் நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இவன் யாங்க் என்ன சொல்கிறான்னா, இந்த வேலையை ஏன் குறை சொல்கிறேன், ஏன்னா வெளியில் இருக்கிற மக்கள் தான் உண்மையிலேயே நரகத்தில் இருக்கிறாங்க, பணம் பணம்னு பேராசை பிடிச்சிருக்காங்க, ஆனால் இந்த வேலை வந்து என்னென்னா சொர்க்கமாக இருக்குது, இங்கே நான் சொல்கிறது தான் நீங்களாம் கேட்குறீங்க, எனக்கு இதை என்ன பொறுத்த வரைக்கும் இது சொர்க்கம் அப்படின்னு சொல்லி யாங்க் வந்து பெருமை அடிச்சுக்கிறான். இந்த கப்பலோட மேல்தளத்தில் கொஞ்சம் ஹை கிளாஸ் பயணிகள்லாம் பயணம் செஞ்சுட்டு வராங்க. இந்த பயணிகளில் ஒருத்தரான மில்ட்ரட் டக்லஸ், அவங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அந்த பொண்ணுக்கு சமூக ஆர்வம் வந்து கொஞ்சம் அதிகம், ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து என்னென்னா, நியூயார்க் நகரத்தில் ஒரு பெரிய ஸ்டீல் கம்பெனி ஓனரோட பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு, நான் வந்து இந்த கறி அள்ளி போடுற என்ஜின் ரூமை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பணக்காரங்க எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா, அதனால் அவரும் வந்து என்ன அந்த பொண்ணுக்கு பர்மிஷன் தந்துடுறாரு. அந்த சமயத்தில் கீழே என்ன நடக்குதுன்னா, கப்பல் வந்து என்னென்னா வேகம் குறைய ஆரம்பிக்குது. வேகம் குறைய ஆரம்பித்தோடனே அந்த கப்பலோட கேப்டன் வந்து என்னென்னா அந்த ஹாரன் அடிக்கிறாரு. ஹாரன் அடிக்கும்போது இந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த இந்த ஃபயர்மேன் எல்லாம் வேக வேகமாக எழுந்திரிச்சு கறி அள்ளி போட ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் இந்த யாங்க் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தான் வந்து என்னென்னா இவங்களை லீட் பண்ணோம், நம்ம தான் இவங்களோட லீடர், நம்ம தான் இவங்களோட தலைவன் சொல்லிட்டு எல்லாத்தையும் வேக வேகமாக அவசரப்படுத்துறாரு. எல்லாம் வந்து நீங்கள் சீக்கிரம் வாங்க, இந்த கறியல்லி போடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கார். கத்திட்டு இருக்க அந்த ஃபயர்மேனில் ஒரு வயசான ஃபயர்மேன் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு முதுகு வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறார். யாங்க் அந்த வயசானவரை திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஹாரன் சத்தம் கேட்குது. ஏதோ பேச வர்றாரு, பேச வரும்போது மறுபடியும் அந்த ஹாரன் சத்தம் கேட்குது. மறுபடியும் பேச ட்ரை பண்ணுறாரு, மறுபடியும் அந்த ஹாரன் சத்தம் கேட்குது. இந்த ஹாரன் சத்தத்தை கேட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகிறார், ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டு, உனக்கு என்ன வலிச்சாலும் பரவாயில்ல, நீ இந்த வேலையை செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறாரு. அந்த வயசானவரை மிரட்டிட்டு யாங்க் திரும்புறாரு. திரும்பும்போது அந்த வயசானவர் மறுபடியும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், எனக்கு முதுகு உடஞ்சே போயிடும் போல, நான் கண்டிப்பாக இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். யாங்க் இன்னுமே கோபம் வந்துருச்சு. அதே சமயத்தில் மறுபடியும் ஹாரன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யாங்க் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கிற சமயத்தில் மில்ட்ரட் அந்த ரூமுக்குள்ள என்டர் ஆகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆகி அந்த கேபினோட கதவை திறக்கிறாங்க. மில்ட்ரட் உள்ளே வந்தோன்னே எல்லாருமே அவங்கவுங்க செய்கிற வேலையை நிறுத்திட்டு அப்படியே மில்ட்ரடையே பார்க்குறாங்க. பார்க்கும்போது யாங்க்கு இன்னுமே கோபம் வந்துடுது, மறுபடியும் ஹாரன் சத்தம் வருது. யாங்க் வந்து என்னன்னா ரொம்ப கொடூரமாக கத்துறாரு. அந்த யாங்கோட உருவத்தை பார்த்த மில்ட்ரட் வந்து என்னங்கிறாங்கன்னா, ஐயோ என்னை இந்த அசிங்கமான மிருகத்துக்கிட்டேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அங்கே இருக்கிற என்ஜினியர்ஸ் எல்லாம் மில்ட்ரட தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் யாங்க்கு மனசுக்குள்ளே ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன போய் ஒரு பொண்ணு மிருகம்னு சொல்லிடுச்சே அப்படின்னு வந்து யோசிக்கிறார். யோசிக்க தான் தெரியுது, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனை வந்து மிருகமாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அவனை வந்து என்னென்னா ஒரு குரங்கு கூட தான் கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன, அவன் மனசில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பு வந்து என்னென்னா கோபமாக மாறுது. யார் மேலே கோபம் வருதுன்னா, அந்த மில்ட்ரட் மேலே கோபம் வருது, அந்த பொண்ணு மேலே கோபம் வருது. அந்த பொண்ணை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறான். மில்ட்ரட பழி வாங்கணும்னு நினச்ச யாங்க் அந்த பொண்ணோட அட்ரஸை தேடி நியூயார்க் சிட்டிக்குள்ளே போகிறான். சிட்டிக்குள்ளே போகும்போது அந்த இடங்களில் நிறைய ஹை கிளாஸ் பீப்புளை பார்க்குறான்.
இந்த ஹை கிளாஸ் பீப்புள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யாங்கோட உருவத்தையும் அவனோட ஆடைகளையும் பார்த்து ஒரு மாதிரி அவனை அசிங்கமாக பார்க்குறாங்க. அவனை வந்து லோ கிளாஸ் பீப்புளுங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸில் வச்சு பார்க்குறாங்க. யாங்க்கு வந்து என்னென்னா அதை பார்த்தோன்னே கோபம் வந்துடுச்சு. ஸோ நான் மில்ட்ரதை மட்டும் பழி வாங்கக்கூடாது, இந்த மாதிரி எண்ணெய் இருக்கிற எல்லாத்தையுமே பழி வாங்கணும், என்னை வந்து என்னென்னா கேவலமாக பார்க்குற எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கண்ட்ரோலை மீறி எல்லாத்திட்டையும் ரகலை பண்ண போகிறான். எல்லாத்திட்டையும் அவன் வந்து என்னென்னா வம்பிழுக்கிறான். ஆனால் எல்லாரும் வந்து என்ன அவனை விட்டு விதை விலகி விலகி ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் ஒரு போலீஸ்கார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அந்த போலீஸ்கார் வந்து யாங்கை பிடிச்சிட்டு போயிடுறாரு. பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுறாரு. யாங்க அந்த ஜெயிலிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. அந்த ஜெயிலுக்குள்ளே கொஞ்சம் பேரை பார்க்குறாரு. அவங்களும் வந்து என்னென்னா, யாங்கை வந்து என்னென்னா, நீ அசிங்கமாக இருக்க, நீ வந்து கொரில்லா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து யாங்க கிட்ட ஆர்வலாக பேசுகிறாரு. அவர்கிட்ட யாங்க வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறார். சொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு தொழிலாளர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, அந்த சங்கத்துல போய் நீ வந்து இந்த பொண்ணை மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்றான். யாருக்கும் வந்து என்னன்னா, அடுத்த நாள் விடுதலை ஆகிறான். விடுதலை ஆகிட்டு அந்த சங்கத்துக்கு போறான். அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இவனோட தோற்றத்தையும் உடைகளையும் பார்த்துட்டு இவன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. இவனை வந்து அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்க பாக்குறாங்க. ஸோ அங்கிருந்து யாருக்கு வந்து மனவேதனையோட வெளியில வரான். வெளியில வந்துட்டு அவன் வந்து அவனுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான், உண்மையிலேயே நம்ம அசிங்கமா தான் இருக்கிறோமோ, உண்மையிலே நம்ம வந்து குரங்கு மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டே வந்து என்னன்னா, அவன் கப்பலுக்கு போகாம அங்க தெருக்கல்லே படுத்துறான். காலையில எந்திரிக்கிறான். ஆனா அவன் கவலை மட்டும் போகவே இல்லை. அந்த நியூயார்க் நகரத்துல அப்படி நடக்கிறான். போற வழியில ஒரு ஜூவை பாக்குறான். அந்த ஜூக்குள்ள போற யாங்க ஒரு மனுஷ குரங்க ஒரு கூண்டுக்குள்ள பாக்குறான். அந்த குரங்கை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை குரங்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. நம்மளை பாக்குறவங்க எல்லாம் மிருகம்னு சொல்றாங்களே, ஒருவேளை நம்ம மிருகமா தான் இருப்போமோ, இந்த மிருகத்துக்காக நம்மளை பிடிக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த கூண்டை திறந்து அந்த கூண்டுக்குள்ள போறான். உள்ள நிறைஞ்ச அவனை அந்த குரங்கு வந்து இறுக்கமா கட்டி பிடிக்குது. கட்டி பிடிச்சுன்னு அவன் ஒரு ஆறுதல் அடைகிறான். நல்லவேளை இந்த குரங்குக்காவது நம்மளை பிடிக்குதே அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஆறுதல் வந்து ரொம்ப நேரம் நீடிக்கல. அந்த குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனை இருக்க ஆரம்பிக்குது. இருக்கிறதுல மூச்சு திணறல் வந்து அவன் செத்து போயிடுறான். இதுதான் அந்த ஹேரி ஏப்போட கதை. ஸோ இதுல நம்ம கத்துக்க வேண்டியது ஒன்று இருக்கு. என்னன்னா, ஒருத்தவங்களை உருவத்தை வச்சு எடை போடுறது வந்து என்னன்னா ரொம்ப பெரிய தப்பு. அதை விட பெரிய தப்பு என்ன தெரியுமா, ஒருத்தவங்க நம்மளை உருவத்தை வச்சு எடை போட்டாங்கன்னா, நம்மளோட திறமை நமக்கு திறமை இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அதை தயவு செஞ்சு காது கொடுத்து கூட கேட்காதீங்க. ஏன்னா இப்படி நிறைய பேர் சொல்ல 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 உங்களுக்குள்ளேயே என்ன எண்ணம் வந்துடும்னா, நமக்கு ஒருவேளை திறமை இல்லையோ, நம்ம ஒருவேளை அசிங்கமா இருக்கமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகரிச்சிடும். அப்படி மட்டும் அதிகரிச்சிருச்சுன்னா அது உங்களையே கொண்டுடும். நீவே உங்களை ஜோக்கராக பார்த்தா கூட நீங்க உங்களை ராஜாவா பார்க்கறதுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் யூலிசிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.